எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லாஸ்ட் 23rd என்னோடய செகண்ட் ஃபிலிம் குழலி படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு என்னோடய தேர்ட் ஃபிலிம் ஒன் வே அதோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஒன் வே இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த படம் நான் பண்ணாமலோ இல்லைனா இந்த படம் எனக்கு வராமலோ இருந்திருந்தா கண்டிப்பாக நான் ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த வந்து என் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த படம் நான் ஒரு ஷூட் போனேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து ஒரு 15 days ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த படம். அந்த 15 days நான் வந்து ஆக்டிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா சக்தி சாரை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எனக்கு எப்படி ஒரு கேரக்டர் வந்து உள் வாங்கி நடிக்கணும் அந்த அந்த வார்த்தைக்கு எனக்கு மீனிங்கே புரியல. சார் டேரக்டர் சொல்கிறது நான் பண்ணுவேன் அவ்வளோதான். பட் சக்தி சார் நான் பார்த்ததுக்கப்புறமா எப்படி ஒரு கேரக்டருக்குள்ள அந்த எமோஷன் நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் 1 week அப்புறம் நான் பண்ண படத்தில் எல்லாத்துலேயும் நான் கிளிசரின் இல்லாமல் அழுகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சக்தி சார் மட்டும்தான். ஸோ அதுக்கு நான் அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் என்னை நம்பி எனக்கு கொடுத்ததுக்காக. கண்டிப்பாக நான் சார் கூட அடுத்தடுத்த படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் இன்னொரு விஷயம், கோவை சரலா மேம் அவங்க கூட நான் வந்து அவங்களுக்கு நான் பொண்ணாக நடித்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். மேம் கூட ஒரு 1 week ஷூட் இருந்துச்சு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எங்களோட ப்ரொடியூசர், எங்களோட கேமராமேன், கூட ஒர்க் பண்ண எல்லா ADs எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டர்ஸில் பார்க்கணும். நவம்பர் 4th படம் ரிலீஸ் ஆகுது. அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ தேங்க்யூ.